எவ்ரிவன் சோ என் பேர் வந்து தஷ்னி சோ என்னோட லைஃப் ஜேர்னி வந்து பாத்தீங்கன்னா ஐ ஆல்வேஸ் பீன் ஃபோக்கசிங் ஆன் மை ஸ்டடீஸ் ஏன்னா என்னோட ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் அச்சீவ் பண்ணனா ஸ்டடீஸ் இஸ் த ஒன்லி வேன்ற மைண்ட் செட்ல வளர்ந்த ஒரு பர்சன் தானா சோ அது மட்டும் இல்லாம இந்த டிகிரி ஜேர்னி வந்து பாத்தீங்கன்னா இட் டுக் மீ அபவுட் 6 டு 7 இயர்ஸ் ஏன்னா நான் வந்து என்னோட டபுள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணேன் சோ என்னோட ஜேர்னில வந்து ஐ ஹவ் பீன் பெஸ்ட் ஸ்டூடண்ட் அவார்ட் வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து ஃபார் ஃபிளைட் ஸ்டூடண்டா இருந்திருக்கேன் அப்புறம் என்னோட சைக்காலஜி டிகிரில வந்து பாத்தீங்கன்னா வேல்ஸ் யூனிவர்சிட்டி லண்டன்ல வந்து சர்டிஃபைட் பண்ண ஒரு கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கேன் இதெல்லாம் ஏன் பாத்தீங்கன்னா இதுதான் the only way to be successful அப்படிங்கற ஒரு மைண்ட் செட் சோ அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பார்ட் டைமா வந்து வேலை செஞ்சிருக்கேன் because என்னோட எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஸ்டடீஸோட எக்ஸ்பென்சஸ் انا பாத்துக்கணும்ன்றதுக்காக ஐ ஹவ் பீன் கால் சென்டர்ஸ்ல வேலை செஞ்சிருக்கேன் வெயிட்டரா இருந்திருக்கேன் ஈவன் கிராப் டிரைவரா கூட நான் இருந்திருக்கேன் ஏன்னா இதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல சேலரியில வந்து ஒரு ஜாப் கிடைக்கும்ன்ற ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப் பட் அஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்கல பிகாஸ் ஸ்டடீஸ் முடிஞ்சு எனக்கு ஆக்சுவலி எந்த வேல்யூ ஆக்சுவலி கிடைக்கல சோ அந்த டைம் ஆக்சுவலி நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் சோ இட்ஸ் ஓகே ஃபைனான்சியலி நம்ம வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துக்கோன்றதுக்காக அப்பாவோட பிசினஸ் வந்து நான் டேக் ஓவர் பண்ணேன் வெட்டிங் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ஆக்சுவலி செய்யற பிசினஸ் எனக்கு பிசினஸ்னா ஆக்சுவலி எதுவுமே தெரியாது பட் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சுவலி கத்துக்கிட்டு நான் ஐ வாஸ் டூயிங் இட் சோ கொஞ்சம் அதுல இருந்து இன்கம் பார்க்க ஆரம்பிச்சோன்னா ஐ கமிட்டட் மை செல்ஃப் நான் வந்து ஐ பாட் அ கார் தென் ஆல்சோ ஃபியூ திங்ஸ் நான் கமிட் பண்ணேன் So again, without expecting, அங்க வந்து lockdown, MCO, so everything dropped. என்னோட savings எல்லாமே நான் வந்து commit பண்ண விஷயத்துக்கு போயிருச்சு என்ன பண்றதுன்னே தெரியல. At one point, my bank balance came to zero. I was so empty, I was so blank. டிப்ரெஷன் என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்தேன் அந்த டைம்ல தான் சோசியல் மீடியால நாலன் ஆப்பர்ச்சுனிட்டிய நான் பார்த்தேன் மறுபடியும் பிசினஸா அப்படின்னு சொல்லி பயமா இருந்தாலும் நிறைய பேர் ஏர்ன் பண்றாங்களே அச்சீவ் பண்றாங்களே எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணேன் At that moment, I decided, at the Zoom pathoni, in the business number say wrong. In the business enja in the mari or platform la da say no nre or a decision na yedte. You know, the guidance, the system, the knowledge that you know Nolan is giving is truly amazing. Na nariya vishet actually kathigite. And adu matto illa me yella business liyo ups and downs yerko. Ingiyo adu enak yendechi. Ana inga enak kathu kurukirathukku mentor irukanga, coach enoda leader enak avlo guidance personally kurupanga. So at first na struggle pandrappa there was always this education business education to support me and also success பண்ண ஒரு person அது எப்படி அவர் பண்ணாரு இந்த இண்டஸ்ட்ரியலன்றத நமக்கு just அத சொல்லி கொடுக்கறாரு and அத just நம்ம follow பண்ணி அவங்களோட அந்த pathway-ல போறது it's much more easier compared to like you know என்னோட previous business-ல எனக்கு அது எப்படி செய்யறதுன்னு தெரியாதனால தான் இந்த கைடன்ஸ் இல்லாதனால தான் என்னால forward move பண்ண முடியல அது மட்டும் இல்லாம இந்த pandemic-ல online-ல risk இல்லாம ஒரு opportunity வேற எங்க கிடைக்கும் அப்படிங்கறப்ப இங்க தான் என்னோட life changing ஆன ஒரு turning point நான் வந்து நாலன்ல பார்த்தேன் அது மட்டும் இல்லாம from first 2000 until நான் 10000 வரைக்கும் per month இன்கம் எடுத்தது வந்து I feel really so blessed and கரெக்டான டைம்ல அந்த கரெக்டான டிசிஷன் நான் எடுத்தது வந்து I think that's the best thing in my life so இன்னும் நிறைய விஷயம் நான் வந்து நாலன்ல வந்து அச்சீவ் பண்றேன் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி நினைக்கிறப்ப I'm really thankful to Nolan so thank you so much for your opportunity வந்து எனக்கு கொடுத்தது Hi my name is Danny Wee I was the former senior environmental health officer in the health department and I retired in 2014. One of my job aspects is to monitor water quality, right? Water quality control is very important in our job and everybody needs water at home and wholesome potable water is very important. What kind of water, what kind of source of water you get and then what kind of water you drink is very important for us. Our body is 70% consists of water, all right. So the quality of water is very important in our consumption, daily consumption. So I drink about 2.5 to 3 liters a day, all right. And I was introduced to Amred and Terahertz water last April, all right. After drinking this, I found that my body, there's some changes in my body. It become very, you won't get tired and healthy. And I believe that when it goes, you have good water, it will give healthy cells. It goes into your cell and develop or rejuvenate your cells. And healthy cells will create healthy tissues. Healthy tissues will create healthy organ. This is important, the kind of water that you drink. So Amra and Terahertz water is called miracle or what they call that, magical water. Now I believe that it really works. And after taking this about 1-2 weeks, I found my hair doesn't drop when I shower. Less hair that drop after you shower. And the other amazing thing is that when I had a little rashes here, when I spray on it, 2-3 days it disappeared. All right. Some of them were saying, hey, your hair has started to grow. Right. Amra and Terahertz, I think, is
very, very important for the body. Right? And now the company is giving about 60% promotion discount. Right? And I don't think you can get this in the market. On top of that, you get another free alkaline and magnetized filters, which cost about 5,000 ringgit. So can you imagine? You get 2 plus 1 amperes and terahertz, and you get one more filter, mass 6 filter, which produces alkaline and magnetized water. So folks, catch all of this. My advice is, stay safe, take care, and drink healthy water all the time. ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஓகே கைஸ், என் பேர் ருத்ரன். இன்னைக்கு நான் என்னோட ஒரு சின்ன ஜேர்னி உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். ஓகே, என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போது இருந்து எனக்கு இந்த தாட்ஸ் இருக்குங்க. அதாவது வந்து நான் யாருக்கீழே அறிக்கை வேலை செய்யக்கூடாது, என் இன்கம் நான் தான் முடிவு பண்ணணும், எனக்கு வந்து ரியலாவே ஃபைனான்சியல் ஃப்ரீடம் இருக்கணும், அதே சமயத்தில் டைம் ஃப்ரீடமும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி யார் வாழ்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் மேன். ஸோ அந்த டைம்ல நான் எஸ்பிஎம் முடிச்சோன்னே சொன்னேன், நான் ஒரு ராங்கான கான்செப்ஷன் இருந்தேன். அதாவது நம்ம ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு இடத்துல காசு போட்டு இன்வெஸ்ட் பண்ணா நம்ம பணக்காரனாயிடலாம். ஸோ அந்த சமயத்துல தான் எனக்கு நோபல்ஸோட அறிமுகம் கிடைச்சிச்சுங்க. ஸோ நோபல்ஸ் என்ன ஒரு அருமையான என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்க்கு இன்வைட் பண்ணாங்க. ஸோ என்ன கேட்டீங்கன்னா, என்னோட குரோத்துக்காக என் டைம் நான் ஒரு நல்ல இடத்துல ஸ்பெண்ட் பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, அது அந்த ப்ரோக்ராம் தாங்க. ஏன்னா எனக்கு அந்த ப்ரோக்ராமை ஜாயின் பண்ண பிறகு எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிச்சுங்க. அதாவது யாருனாலுமே எடுத்தோடனே ஒரு திடீர் பணக்காரனாவோ ஒரு பெரிய நிலையில திடீர்னு அடைய முடியாதுன்றத நான் அங்கே ப்ரூவனா பார்த்தேன். ஏன்னா நான் எப்படி ஆகணும்னு ஆசைப்பட்டேன், நான் என்ன மாதிரி லைஃப் வாழணும்னு ஆசைப்பட்ட ஒரு மென்டர் அங்கே இருந்தாருங்க. ஸோ அவர் கொடுத்த பாயிண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸை எப்படி முறையா செய்யணுன்றத அங்கே சொல்லி கொடுத்த ஒரு கோச்சிங் செஷன், அது மட்டும் இல்லாம நான் என்னோட செல்ஃப் டெவலப்மெண்ட்காக நான் என்னென்ன கத்துக்கணும், இன்னும் என்னென்ன நான் என் வாழ்க்கையில ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத எனக்கு சொல்லி கொடுத்த அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராப்ளம் அனைத்துமே எனக்கு வந்து ஒரு ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணிச்சுங்க. ஸோ அப்பவே நான் எங்க அப்பா அம்மா கிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ண பிறகு அன்னைக்கே நான் ஒரு டிசிஷன் எடுத்து ஜாயின் பண்ணேன். ஸோ என்ன கேட்டீங்கன்னா, நான் நோபல் ஸ்டாலில் ஜாயின் பண்ணி பாஸ்ட் 2 மந்த்ஸாகவே இன்ன வரைக்குமே நான் டெய்லி இன்கம் எடுத்துகிட்டு இருக்கேங்க. எப்படி ஒரு பிஸ்னஸ் அடிப்படையே தெரியாத ஒரு பையன், கிராஜுவேட்ஸ்களுக்கே இந்த டைமில் வேலை வாய்ப்பு கிடைக்காத ஒரு டைமில் ஜஸ்ட் வீட்டில் உட்காந்து மினிமம் 2-3K சம்பாதிக்க முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நான் என்னோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நோபல் ஸ்டாலில் ஒரு அருமையான ப்ரொஃபஷனலாக ஒரு டீம் இருக்குங்க. அதாவது நீங்கள் எந்த கேட்டகரி பீப்புளாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருக்கட்டும், வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்டூடெண்டாக இல்லை கிராஜுவேட்ஸாக இருந்தால் கூட, நீங்கள் எப்படி ஒரு பிஸ்னஸை முறையாக கற்றுக்கிட்டு எப்படி அது உங்கள் லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆக்கிற மாதிரி டெய்லி இன்கம் எடுக்கலான்றதை இங்கே சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 18 வயசு பையன் என்னால் டெய்லி சம்பாதிக்க முடியுதுன்னா கண்டிப்பாக அவங்களாலேயும் முடியும். ஸோ இந்த பேண்டமிக் டைமில் நானும் என் ஃபேமிலியாக ஹாப்பியாக ரொம்ப வெல்த்தியாக வாழ்கிறதுக்கு எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு அளித்த நோபல்ஸ்டார் ட்ரைனிங் பிளாட்ஃபார்முக்கு ரொம்ப தேங்க்யூ. ஹாய் வணக்கம், நான் கிஷாந்தினி. இந்த பெண்டமிக் டைம்ல எனக்கு கிடைச்ச அருமையான பிளாட்ஃபார்ம்னா இந்த நார்லேண்ட் பிளாட்ஃபார்ம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நார்மலாவே வந்து எல்லாருமே மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம சம்பளம் எடுக்கலாம், ஓகேவா? அது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா இந்த பிளாட்ஃபார்ம்ல நான் ஒவ்வொரு நாளும் இன்கம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒவ்வொரு நாளும் இன்கம் எடுக்கிறேன்னு சொல்றீங்க, எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? இதுல அழகான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதுக்கப்புறம் இதுல இன்வெஸ்ட் பண்ண போறது ஜஸ்ட் ஒரே ஒரு வாட்டி தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. ஸோ இந்த நார்லேண்ட் பிளாட்ஃபார்ம்ல ஒரு மெம்பர் ஆக போறீங்களா? ஜஸ்ட் இன்வெஸ்ட் ஒன் டைம், யூ ஏர்னிங் அன்டில் யுவர் லைஃப் டைம். அதே மாதிரி தான் லாஸ்ட் இயர் 2nd மாசம் நான் ஜாயின் பண்ணேன். இந்த வருஷம் இப்ப வரைக்குமே என்ன கேட்டீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ணிட்டு 150K கிட்ட நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல ஒரு விஷயம் இல்லைங்க, இதுல என்னதுன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு நம்ம காசு சம்பாதிக்கலாம், அடுத்தது நம்மளோட லைஃப் ஸ்டைல எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண போறோம், ஒரு தூண்டுகோல் தேவை. அந்த மாதிரி எனக்கு அமைஞ்சது தான் நோபல் ஸ்டார் ட்ரைனிங் ஹப். நோர்லேண்ட்ல எப்படி ஏர்ன் பண்றதுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்மளுக்கு கைட் பண்றவங்க தான் நோபல் ஸ்டார் டீம். ஸோ நோபல் ஸ்டார் டீம் என்ன பண்றாங்கன்னா, வாரம் வாரம் ஜூம் மீட்டிங் வைக்கிறாங்க. சண்டே ப்ரோக்ராம் கேட்டீங்கன்னா, டெவலப்மெண்ட் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல கலந்துகிட்ட, போன வருஷத்துல நான் கலந்துகிட்ட ஒரே ஒரு வாட்டி கலந்துகிட்டேன். அந்த டைம்ல நான் முடிவு பண்ணது இந்த நோரன்ல ஒரு மெம்பரா ஆகணும்ட்டு. அந்த மாதிரி மெம்பர் ஆகி இப்ப வரைக்கும் எனக்கு கேட்டீங்கன்னா, சஸ்டெனிட்டியா ஒவ்வொரு மாசமும் 15-20K என்னால ஏர்ன் பண்ண முடியுது. லாஸ்ட் டைம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு டியூஷன் சென்டர் ஓனரா இருந்தேன், அதுல நான் போய் படிச்சு கொடுத்தாதான் எனக்கு சம்பளம். ஆனா இப்ப நான் 2 நாள் முன்னுக்கு என்னோட அக்கௌண்ட் திறந்து பாக்குறேன், அதுல 1280 ringgit பூந்திருக்கு. அது எப்படி பூந்துச்சுன்னா, டீம் ஒர்க். சோ இப்படியும் ஆளுங்க சம்பாதிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மைக்கு
இங்க சம்பாதிச்சுக்கிட்டு நான் மட்டும் சம்பாதிச்சுக்கிட்டு இல்ல பல பேர் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க சோ நம்ம டீம்லயே 18 இயர்ஸ் யங் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க பார்ட் டைமா ஜாப் தேடுறவங்களும் இருக்காங்க ஃபுல் டைமா இறங்கி இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பிசினஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க இதுல ஒன்னே ஒண்ணுதான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியலனாலும் உள்ள வாங்க ஃபுல்லா கை பிடிச்சி கூட்டிட்டு போறதுக்கு நோபல் ஸ்டார் இருக்காங்க தேங்க்யூ So first of all, Nolan Global க்கு என்னோட மனமார்ந்த நன்றி சொல்ல ஆசைப்படுறேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா Android Plus Therads இந்த ஒரு அற்புதமான டெக்னாலஜி நம்மளுக்காக மொபைல் ஃபோன்ல கொண்டு வந்ததுக்கு அண்ட் இந்த மேஜிக்கல் பட்டன் நிஜமாவே என் வாழ்க்கையில மேஜிக் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நான் 10 இயர்ஸா மேஜரா சஃபர் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மென்ஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா நிறைய பேட் கான்சல்ட்ஸ் ஃபேஸ் பண்ணேன் முக்கியமா என்னோட ஃபேஸ்ல வந்து நிறைய எக்னிஸ் பாப் அவுட் பண்ண ஆரம்பிச்சிச்சு சோ இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா யாரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து நான் கம்யூனிகேட் பண்றதுக்கு ரொம்பவே ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லாம இருந்துச்சு அண்ட் ஆல்சோ சீக்கிரம் மோஸ்டிங் ஆகுறதா இருக்கட்டும் அண்ட் த ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா என்னோட பாடி வெயிட் கிராஜுவலி ஒவ்வொரு மாசமும் வந்து கெயின் பண்ணிட்டு தான் போனிச்சு ஈவன் தோ நான் ஒரு ப்ராப்பர் டயட்ல இருந்தாலும் என்னோட பாடி சைஸ்னாலே பாத்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு பிடிச்ச சட்டைகள் நான் போட முடியாது அப்படி நான் போட்டாலும் எனக்கு அந்த ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்காது சோ இது எல்லாமே என்னோட மென்ஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம்னால தான் வருது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல மென்ஸ்ட்ரேஷன் பீல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன் சோ எடுத்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மந்த் மட்டும் தான் வரும் என்னோட மென்சஸ் அண்ட் தி நெக்ஸ்ட் மந்த் என்னோட மென்ஸ்ட்ரேஷன் வந்து திருப்பி ரெகுலேட் ஆகிறதுக்கு ஹேவ் டு டேக் த மென்ஸ்ட்ரேஷன் பில் அப்ப இதே மாதிரி போயிட்டு இருக்கிற நேரத்துல வந்து ஸ்டீல் அண்ட் சைட் எஃபெக்ட் கொடுத்துச்சு ஏன்னா என்னோட பாடி வெயிட் இன்னும் டபுளா போட ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல வந்து என்ன செஞ்சுட்டு அதையும் ஸ்டாப் பண்ணிட்டு ஐ ஸ்டார்ட் டு டேக் சப்ளிமெண்ட் எடுத்து எனக்கு எந்த சேஞ்சஸும் கிடைக்கல சோ அதையும் ஸ்டாப் பண்ணிட்டு என்ன செஞ்சுட்டு ஓகே நம்ம வேற சொல்யூஷனுக்கு போவோம்ன்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கும்போது அற்புதமான டெக்னாலஜி எனக்கு அறிமுகம் ஆயிடுச்சு சோ எவ்வளவு ட்ரை பண்ணிட்டுமே ஓகே வை நாட் நம்ம இந்த மெஜிக்கல் வாட்டர் ட்ரை பண்ணி பார்ப்பேன்ற ஒரு மைண்ட் செட்ல தான் வந்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சேன் சோ குறைஞ்சி இந்த 1.5 மாசத்துல வந்து எனக்கு ஒரு பெரிய மேஜிக் நடந்துச்சு அதாவது நான் மென்ஸ்ட்ரேஷன் பில்ஸும் எடுக்கல எந்த சப்ளிமெண்ட்ஸும் சாப்பிடல ஆனா அந்த 1.5 மாசத்துலயே பாத்தீங்கன்னா எனக்கு மென்ஸ்ட்ரேஷன் ரெகுலேட் ஆயிடுச்சு சோ இதுவே எனக்கு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய திருப்தி கொடுக்குற ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் அண்ட் ஆல்சோ நம்பி கண்ட் தரேன் மட்டும் குடிக்கிறது மட்டும் இல்லாம என்னோட ஃபேஸ் அக்னீசியா இருக்கட்டும் என்னோட ஹேர்லியா இருக்கட்டும் நான் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சேன் அண்ட் அதுலயும் நிறைய சேஞ்சஸ் பார்த்தேன் என்னோட ஃபேஸ் பிம்பிள்ஸ் எல்லாமே போக போய் என்னோட திருப்பி ஃபேஸ் என்னோட பழைய ஸ்கின் வர ஆரம்பிச்சிச்சு அண்ட் ஆல்சோ நிறைய பேபி ஹேர்ஸும் வளர ஆரம்பிச்சிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் சோ இந்த வேலையில நாலன் குளோபலுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி சொல்ல ஆசைப்படுறேன் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வெர்னிஷா நான் கிளாங்ல இருக்கேன் இந்த வேலையில வந்து நாலன்ஸ் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் பிகாஸ் இந்த குவாண்டம் டீடாக்ஸ்னால எனக்கு வந்து இன்டர்னலாவும் பிசிக்கலாவும் ரொம்ப பெரிய சேஞ்சஸ் கொடுத்துச்சு இதுக்கு முன்னுக்கு வந்து மார்க்கெட்ல உள்ள பல வகையான டீடாக்ஸ் வந்து நான் கன்சியூம் பண்ணிருக்கேன் அந்த கன்சியூம் பண்ணும்போது ஓகே என்னோட டைஜஷன் லெவல் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சோ இந்த குவாண்டம் டீடாக்ஸ் நான் கன்சியூம் பண்ணி விதின் 3 மந்த்ஸ்ல எனக்கு வந்து 12 kgs ஆஃப் வெயிட் நான் லூஸ் பண்ணேன் அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு அமேசிங்கான ஒரு திங்ஸா இருந்துச்சு ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னுக்கு என்னென்னமோ டீடாக்ஸ் நான் ட்ரை பண்ணி பிளஸ் வந்து என்னோட சாப்பாடு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நான் அந்த மாதிரி இருக்கிறப்ப அவ்வளவு பெரிய சேஞ்சஸ் வந்து எனக்கு என் வெயிட்ல வந்து காட்டல இந்த டீடாக்ஸ் கன்சியூம் பண்றப்ப வந்து எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து காமிச்சு இஃபெக்டிவா இருந்துச்சு அது ஆக்சுவலி பாஸ்ட் 2 இயர்ஸா வந்து நான் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருக்கிறப்ப வந்து எனக்கு வீட்டு சாப்பாடு இல்ல சோ நல்ல ஒரு ஹெல்த்தியான சாப்பாடா எனக்கு கிடைக்கல அந்த டைம் நான் என்ன பண்ணனாக்கா வெளியே உள்ள ரெஸ்டாரண்ட் சாப்பாடு தான் நான் டிபெண்ட் பண்ணியிருந்தேன் அந்த டைம்ல தான் வந்து என்னோட வெயிட் கெடுகெடுன்னு ரொம்ப வெயிட் போட ஆரம்பிச்சேன் நான் படிக்கிறப்ப வந்து லேட் நைட் ஸ்டே பண்ணி நான் படிக்கிறப்ப எக்ஸாம்லாம் படிப்போம்ல சோ அந்த டைம்ல படிக்கிற போது நான் லேட்டா தூங்குற டைம்ல வந்து எனக்கு பசி எடுக்கும் அந்த டைம்ல லேட் நைட் நான் சாப்பாடு சாப்பிட்றப்ப அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ் தான் வந்து எனக்கு என்னோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆரம்பிச்சு இப்போ மூஞ்சில வந்து நிறைய பிம்பிள்ஸ் இந்த மாதிரி ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் வர ஆரம்பிச்சிச்சு வெயிட் போடுறப்ப வந்து எனக்கு வந்து எந்த திங்ஸ் வந்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்னோட பிடிச்சமான சட்டைகளை என்னால போட முடியல என்ன பத்தல பிளஸ் வந்து என்னோட பிசிக்கல் நான் பார்க்கும் போதே வந்து என்னோட அடையாளம் கொஞ்சம் வேற மாதிரி மாறி இருந்துச்சு சில பேர் கேட்பாங்க நிறைய பேர் கொஞ்ச நேரம் பார்க்காம திருப்பி நம்ம பாக்குறப்ப வந்து கேட்பாங்க கேட்கும் போது என்ன நீ சைஸ் போட்ட ஏன் வேற மாதிரி ஆயிட்ட ரொம்ப சைஸ் போட்ட அப்படிலாம் கேட்கும் போது கொஞ்சம் டவுனா ஃபீல் பண்ணும் பிளஸ் என்னோட நான் வந்து என்னோட மிரர்ல போயிட்டு என்னோட செல்ஃபி நான் பார்க்கும் போது
ரொம்ப அன்ஹெல்த்தியா ஃபீல் பண்ண அந்த டைம்ல குவாண்டம் டிடாக்ஸ் வந்து எனக்கு வெயிட் குறைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம எனக்கு ஸ்கின்ல வந்து சில சில அலர்ஜிக் இஷ்யூஸ் இருந்துச்சு. எஸ்பெஷலி நான் சீ ஃபுட் சாப்பிட முடியாது, சீ ஃபுட் சாப்பிட்னா அது அலர்ஜிக் ரியாக்ஷன் வரும், அது அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிச்சு. அது மட்டும் இல்ல என்னோட ஃபேஸ்ல உள்ள பிம்பிள்ஸ் மார்க்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிச்சு இந்த குவாண்டம் டீடாக்ஸ். எனக்கு வந்து நான் சாப்பிட்டோன்னே வந்து சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகாது, டைஜஸ்ட் ஆகாம எப்படி சொல்லுவாங்க நெஞ்சு சிக்கன் கறிக்கோன்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு அந்த இஷ்யூ இருந்துச்சு. எனக்கு இந்த குவாண்டம் டீடாக்ஸ் எடுத்துட்ட பிறகு எனக்கு அந்த இஷ்யூ டோட்டலி இல்லாம போயிருச்சு. டீடாக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா இதோட டேஸ்டும் வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் ஒரு வெஜிடபிள்ஸ் நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட் தான் இருந்துச்சு. வேற இந்த ஒரு நல்ல ஒரு குட் டேஸ்ட், ஏன்னா இது ஃபுல்லி மேட் வித் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்னால. ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும், டீடாக்ஸ் 6 பாட்டில்ஸ்ல இருக்கும். இந்த 6 பாட்டில்ஸ் வந்து விதின் ஒரு 16 hours நம்ம இந்த டீடாக்ஸ் ப்ரோக்ராமே நம்ம செய்ய போறோம். நான் இது குடிச்சிட்டு இந்த 16 hours நான் குடிச்சது ரொம்ப பெனிஃபிட்டா நான் ஃபீல் பண்றேன். எனக்கா இது எனக்கு வந்து ரொம்ப ஒரு அமேசிங் சேஞ்சஸ் என் லைஃப்ல குடுத்துச்சு. அண்ட் என்னோட பாடி ஸ்ட்ரக்சர் கிராஜுவலி நான் வந்து பழைய ஸ்ட்ரக்சருக்கு திருப்பி ரீகவர் பண்றதுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. குவாண்டம் டீடாக்ஸ் வந்து நான் கணக்கா ஸ்பேன் பண்ணி கணக்கான ஒரு 100% ரிசல்ட் எனக்கு குடுத்துச்சுன்ற ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இந்த குவாண்டம் டீடாக்ஸ் குடுத்துச்சு. சோ இத வந்து எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண இந்த நாலனுக்கு மிகப்பெரிய நன்றி. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவியர் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த லைஃப் ஸ்டைல பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் பாய்ஸ் ஈக்குவலி இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் நிறைய சொல்யூஷன் தேடி போனேன், எக்ஸ்டர்னலி நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அப்படி பாக்குறப்ப நிறைய பேர் எனக்கு கொடுத்தது என்னன்னா நிறைய ரெமெடிஸ் ட்ரை பண்ண சொன்னாங்க, நிறைய ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணேன், பட் எதுவுமே எனக்கு ஒரு லாங் டேர்முக்கு ஹெல்ப்ஃபுல்லா இல்லை. அப்படி பாக்குறப்ப நான் டாக்டர்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ணி பார்க்கும் போது என்னோட பாடி வந்து ஆக்சுவலி நேச்சுரலாவே ஹீட் பாடி. சோ அதனால கூட ஹேர் ஃபால்ஸ் இருக்கலாம். ஹேர் ஃபால்ஸ் வந்து ரொம்ப வருது அப்படின்னா மைக்ரீன், நம்ம டெய்லி ருட்டீன் ஸ்ட்ரெஸ், நம்ம சாப்பிடற சாப்பாடு, இது எல்லாமே வந்து இஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. சோ இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா நீங்க நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்னு. எல்லாமே அதே தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க, தண்ணி குடிக்கணும். அப்ப நானும் நிறைய தண்ணி குடிக்க ஆரம்பிச்சு கூட அந்த டிஃபரன்ஸ் என்னால பார்க்க முடியல. எவ்வளவுதான் தண்ணி குடிக்கிறது, திரும்ப திரும்ப அதே விஷயம் வரும்போது அதுவே எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்துச்சு. என்னடா அது, நம்ம நல்லா தான் தண்ணி குடிக்கிறோம் ஆனா ஸ்டில் நம்மளுக்கு சொல்யூஷன் இல்லை. அப்பதான் இந்த நாலனோட எம்ரெட் பிளஸ் தெராஹெட்ஸ் பத்தி எனக்கு தெரிய வந்துச்சு. சோ இந்த நாலனோட எம்ரெட் பிளஸ் தெராஹெட்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு கிளாஸ் நான் குடிச்ச உடனே இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் என்னால பார்க்க முடிஞ்சு. டக்குன்னு எனக்கு வந்து என்னோட ஸ்டமக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ஷன் ஃபீல் பண்ணேன். இதுல என்ன பெஸ்ட் திங் பாத்தீங்கன்னா குடிக்கிற தண்ணி வந்து ஃபுல்லா செல்ஸ் வரைக்கும் போயிட்டு அப்சர்வ் பண்ணுது. நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறோம் பட் ஸ்டில் வந்து நம்ம பாடி வந்து டீஹைட்ரேட்டடா ஆகுது, ஸ்டில் நம்மளுக்கு மைக்ரேன் ஹீட்டியாவே இருக்கு, ஏன்னா முழுசா போய் உடம்புல சேரல. சோ அந்த ஒரு விஷயமே எனக்கு இந்த தண்ணி குடிச்சு இதனால நான் பார்த்த சேஞ்சஸ்ல இருந்துதான் எனக்கே தெரிஞ்சிச்சு. சோ சரி நம்ம கண்டினியூஸா குடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி குடிக்கும் போது ஒரு 2 weeks டைம்லயே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோட ஸ்கின், நான் எப்போதும் லோஷன் போடுவேன், லோஷன் போடாமலே வந்து ஜஸ்ட் பை ஸ்ப்ரே பண்றதோ இல்ல குடிக்கிறனாலயும் வந்து ஹைட்ரேட்டடா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட டாய்லெட்டிங் டிஃபரன்சஸ் நான் பார்த்தேன், என்னோட டம்மி வந்து குறைஞ்சிச்சு, என்னோட பாடி வெயிட் சேஞ்சஸ் பார்த்தேன். இது மூலமா டாக்ஸிசிட்டி கூட வெளியாகுது. இவ்வளவு விஷயம் நடக்குதா, எப்படி இவ்வளவு சேஞ்சஸ் இன்ஸ்டன்டா தெரியுதுன்னு பார்க்கும் போது ஏன் எல்லாருமே வந்து தண்ணி நிறைய குடிங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு அப்பதான் எனக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடைச்சு. ஏன்னா நம்ம பாடியில 70% தண்ணி தான் இருக்கு. சோ அத கரெக்டான தண்ணி நம்ம குடிக்கும் போது முழுமையா தண்ணி போய் அப்சார்ப் பண்ணாதான் நம்ம பாடி சிஸ்டம் எல்லாம் கரெக்டா வேலை செய்யும். சோ நம்ம குடிக்கிற தண்ணி வந்து முழுமையா போய் சேருதா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த டிஃபரன்ஸ் வந்து இந்த நாலனோட எம்ரெட் பிளஸ் தெராஹெட்ஸ் குடிச்சோன்னு தான் நான் அந்த சேஞ்சஸை பார்த்தேன். நிறைய பேபி ஹேர் வளர்றது, நான் தலை குளிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ண முடியல, ஸ்ப்ரே பண்ணுவேன் ஃபேஸ், நம்மளோட ஸ்கின் எல்லாமே ஸ்ப்ரே பண்ணுவேன், ஃபுல்லி ஹைட்ரேட்டடா இருக்கும். சோ இன்டர்னலி நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணும் போது எக்ஸ்டர்னலி என்னோட லுக்கா இருக்கட்டும், என்னோட ஹேர் க்ரோத்தா இருக்கட்டும், நிறைய சேஞ்சஸ் வித்இன் 2 weeks பார்த்தேன். சோ இந்த மாதிரி டெய்லி ரூட்டீன்ல நீங்களும் நிறைய பேரு இந்த இஷ்யூஸ்ல வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. சோ எனக்கு கிடைச்ச சொல்யூஷன் மாதிரி உங்களுக்குமே இது ஒரு நல்ல சொல்யூஷனா இருக்கும். சோ நீங்களுமே இன்டர்னலி எப்படி டேக் கேர் பண்றதுன்னு நீங்க ஃபோக்கஸ் பண்ணாலே போதும், உங்களுக்குமே உங்க ஹெல்த்தை நீங்க பாத்துக்க முடியும். தேங்க்யூ சோ மச். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜா பேசுறேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பாக்கீங்களா? சைக்கிளிங் பண்ணிக்கிட்டு இருந்து இப்பதான் ஸ்டாப் பண்ணிட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். 10 kilometers அப்ஹில் 10 kilometers சைக்கிளிங் முடிச்சுட்டு 3 kilometers ஜாகிங் முடிச்சிருக்கிறேன். அண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷா நீங்க என்ன பார்க்கலாம்.
இது ஏன் சொல்றேன்னா, நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், ஃபுட்பால், ஜோகிங் இந்த மாதிரிலாம் டெய்லி ஆக்டிவிட்டிஸ் இதுதான் என்னோட ஆக்டிவிட்டிஸ். இடத்துல ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன என்னோட ரெண்டு நீயும் ரொம்ப பாதிச்சிருச்சு. என்னால குனிய முடியாது, முட்டி போட்டு உட்கார முடியாது, ரொம்ப நேரம் நிக்க முடியாது, நடக்க முடியாது. சோ இந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னு சொன்னா, என்னோட எல்போ பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப வலியா இருக்கும், என்னால உட்கார முடியாது, நிமிந்து நேரமும் நிக்க முடியாது. சோ இந்த மாதிரி காலகட்டத்தில் நிறைய மெடிக்கல்ல போய் ட்ரீட் பண்ண, என் பிசியோதெரபி செஞ்சேன், அக்கி பஞ்சர், இந்த மாதிரி பல விதமான நண்பர்கள் எது சொன்னாலும் போய் செய்ய ஆரம்பிச்சேன். சோ இதனால என்னோட ஆக்டிவிட்டிஸ் என்னோட ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விட்டதுனால என்ன ஆச்சுன்னு சொன்னா, என்னோட ஹெல்த் பாதிக்கிருச்சு. From 68 kg become 80 kg, 68 kg become 80 kg. என்ன அதே நேரத்தில் என்னோட சுகரும் ஷூட் ஆஃப் பண்ணிடுச்சு, என்னோட ஹெல்த் கொலஸ்ட்ரால் ஷூட் ஆஃப், வெயிட் ஷூட் ஆஃப். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் என்னோட நண்பர் ஒருத்தர் நோலனோட ஆம்பரல் வாட்டர் ப்யூரிஃபயர் அறிமுகப்படுத்தினார். இதை எடுத்து குடிச்சுப்பார் அப்படின்னு சொன்னார். நானும் அது விடாமல் டெய்லி அது விடாமல் குடிச்சுக்கிட்டே வந்தேன். ஒரு 2 மாசம் காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் அந்த முட்டிலாம் முட்டி வழியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. ஆஃப்டர் 4 மந்த்ஸ், 5 மந்த்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு 5 மாசம் ஆகுது. இப்போ நான் பழைய மாதிரி என்னால் எல்லா ஆக்டிவிட்டிஸ் செய்ய முடியுது. என்னோட சுகர் ட்ராப், என்னோட கொலஸ்ட்ரால் ட்ராப், என்னோட வெயிட் பிகம் 68 kg வித்இன் 4 மந்த்ஸ் டு 5 மந்த்ஸ். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, வெளியில் என்ன மாதிரி எவ்வளோ நண்பர்கள் ஒரு சொல்யூஷனுக்காக தேடிக்கிட்டு இருக்கீங்க. என்னோட தேர்வு நோலன் ஆம்பரல் வாட்டர் ப்யூரிஃபயர். ஸோ ஹவ் அபவுட் யூ? Make your choice today. Thank you. Bye-bye. Hi, welcome. My name is Vivegan. So, எனக்கு வந்து என் பாடி வந்து ஃபிட்டாக இருக்கணும்னு ஆசை. ஸோ அதனாலேயே நான் வந்து ஆஃப்டர் ஒர்க் பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஒர்க் நான் ஜிம்முக்கு போவேன். ஜிம்முக்கு போயிட்டு ஸோ வீட்டுக்கு வரப்ப எனக்கு என்ன ஃபீல் பண்ணால், எல்லாம் சொல்லுவாங்க எக்ஸசைஸ் பண்ணால் பாடி லைட்டாக ஃபீல் பண்ணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தி அதர் வே, ரொம்ப டயர்டாக இருக்கும், சோர்வாக இருக்கும், வந்தோன்னு தூங்க தான் சொல்லும். ஸோ அது மட்டும் இல்லாமல் முகத்தில் பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வரும், அப்புறம் டாய்லெட்டிங் இஷ்யூ இருந்துச்சு எனக்கு. ஒன் டே ஒன்ஸ் தான் நான் போவேன், அப்படியே போனாலும் எனக்கு திருப்தியா இருக்காது போயிட்டு வந்தாலும், ஓகேங்களா? சோ நான் ஒரு கேள்வி எனக்குல்ல, எக்ஸசைஸ் செய்யறோம், ஃபுட் சூஸ் பண்ணி சாப்பிடறோம், ஹெல்த்தியா சாப்பிடுறோம், நல்லா ஸ்வெட் பண்ணது, ஏன் இந்த பிரஷர் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு பாக்குறப்பதான் நோலனோட குவாண்டம் டீடாக்ஸ் எனக்கு வந்து அறிமுகமானுச்சு, ஓகேங்களா? நான் டீடாக்ஸ் கேள்விப்பட்டது வெளியே பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் டீடாக்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா கொலன் டீடாக்ஸ். கொலன் டீடாக்ஸ் வந்து நான் சாப்பிட்டு போகுது. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஃபீல் பண்ணிச்சு பாத்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண என்னன்னா, எனக்கு சோறு வந்து குறைஞ்சிச்சு. ஆஃப்டர் ஜிம் போயிட்டு வந்தாலும், நார்மலா எங்க போயிட்டு ரெஸ்ட் பண்ணாலும் எனக்கு சீக்கிரம் தூக்கம் வரல, ஓகே? சோர்வாலாம் கொஞ்சம் எனக்கு ஆக்டிவா இருந்துச்சு, ஓகே? தென் ஃபாலோவிங் வீக் அப்படியே போக போக எனக்கு அந்த சோறுன்றது இல்ல, ஜிம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷா இருப்பேன். அப்புறம் டாய்லெட்டுக்கு வந்து டெய்லி 2 times போக வந்துச்சு எனக்கு. போய் ஒவ்வொரு டைம் நான் போறப்பையும் திருப்தியா இருக்கு, எனக்கு பாடி லைட்டா ஃபீல் பண்ணும், ஈவன் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு இருக்கும். சோ இதுதான் நான் அந்த டீடாக்ஸ் எடுத்து அவ்வளவு சேஞ்சஸ் நான் பார்த்தது. டீடாக்ஸ்ன்றது வேணும் வேணும்ன்ற தவிர்த்து ஒவ்வொரு பர்சனும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். சோ நோலன் குவாண்டம் டீடாக்ஸ் பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற டாக்ஸிக் வந்து செல் வரைக்கும் போயிட்டு ரிமூவ் பண்ணது. அது மட்டும் இல்ல, ஒரு வாட்டி கன்சியூம் பண்றது 120 தான் உடம்புக்குள்ள இருந்து வேலை செய்யுது. சோ என்ன பொறுத்தவரை இது கிங் ஆஃப் டீடாக்ஸ் நான் சொல்லுவேன். சோ இது எனக்கு ஒரு சொல்யூஷனா இருந்துச்சு. வெளியே நிறைய பேர் சஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் இது ஒரு சொல்யூஷனா இருக்கும். சோ நீங்க நான் பயனடைஞ்ச மாதிரி நீங்களும் சாப்பிட்டு பயனடைங்க. நன்றி, வணக்கம், ஸ்டே ஹெல்தி. ஹாய், மை நேம் இஸ் அகிலா. Due to severe hormonal imbalance, I went through very difficult starting stage of my menopause. I had very heavy bleeding and almost 2 years I suffered through this, because it's like very frequently I used to get my menses, and it lasted more than 7 days, and it only stops like 1 or 2 weeks, and I again get the cycle over and over again. And at one stage for non-stop 3 months I had this bleeding, and it was not like the normal menses cycle, but I was like after the, you know, after giving birth the clots, that kind of bleeding I had. And even when I went to see the doctors, they didn't know what was wrong. All they gave me is the birth control pills to stop the period, and if I stop taking the medication I get back my period, and I take the medication the period stops. So I just couldn't continue to take that medication, because
it gives me so much of a bloating. I was like a Humpty Dumpty, you know, from head to toe. I'm so bloated. I can't eat. Even if I drink a little bit, so much of air coming out. So I had migraine. I didn't look like this. My face was so pale. I went through hell. I was living hell for me. And in 2016, continuously 3 months, I was bleeding heavily until I had to be admitted. And the doctors took a lot of tests. They took my blood tests and saw a lot of tests. But still, even after injection and medication, they could not stop the period. And they didn't know what was wrong with me. All they knew is that I had some hormonal imbalance, but they didn't know what was the root cause. And finally, the solution that they gave me was just remove my uterus. At that stage, I didn't have any choice. So I went through the operation, and well, even after the operation, it was not easy. The after effects of operation was also quite bad for me because I still had the bloating and I still had my migraine. I was pale because I lost a lot of blood. Even though they gave me 4 pints of concentrated blood, it was still not enough because as it is, I'm anemic as well. And after the operation, I couldn't stand long. I can't be in the water like washing and all. I can't be doing all that for too long. I can't stand too long because my feet was aching. The suffering still went through. And this happened in 2016. And last year, when one of my friends introduced me to Nolan, there was a 9D scanning, and through this scanning, only through that, I know what was my actual issues. Why I had so much of hormonal imbalance was because of the high toxicity level in my body, especially my stomach area. And that is what caused me the bloating, the imbalance, all that. The root cause was the high toxicity level in my body. And what the consultant recommended to me is none other than our Norlin Global's Quantum Detox. And only after taking this, I felt so much better. I lost a lot of weight. My bloating went down. I didn't have that air. I didn't have my migraine. After so many years, I didn't have my migraine. I feel so much healthy. I can be in the water for long. I can cook. I can stand for too long. And I finally feel so healthy. And due to this wellness, I'm so happy now. I'm so well today due to this Norlin Global Quantum Detox. I only have Norlin Global to thank for. Thank you, Norlin, for this good health.